பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கும் அடக்குமுறைகளுக்கும் மத்தியில் சர்வதேச நீதி கோரி மட்டக்களப்பில் மாபெரும் பேரணியும் போராட்டமும் முன்னெடுக்கப்பட்டது. பொத்துவில் தொடக்கம் பொலிகண்டி வரையிலான எழுச்சி பேரணி இயக்கத்தின் ஏற்பாட்டில் இந்த நீதி கோரிய எழுச்சி பேரணி முன்னெடுக்கப்பட்டது. மட்டக்களப்பு அம்பாரி மாவட்டங்களில் சர்வதேச நீதி கோரி முன்னெடுக்கப்பட்டு வந்த சுழற்சி முறையிலான உண்ணாவிரத போராட்டத்தின் 17வது நாளான இன்று அதனை நிறைவுறுத்தும் வகையிலும் இலங்கையில் தமிழ் மக்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு சர்வதேச நீதி கோரிய வகையிலும் இந்த போராட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டது. இந்த போராட்டமானது மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிலையில் மட்டக்களப்பு தலைமை போலீசாரினால் குறித்த போராட்டத்தில் ஈடுபடுவோர் என்ற ரீதியில் 25 பேருக்கு எதிராக நீதிமன்ற தடை உத்தரவு பெறப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்த பேரணி ஆரம்பமான நிலையில் அங்கு வந்த ஏறாவூர் போலீசார் தடை உத்தரவு உள்ளதாக கூறி போராட்டத்தினை நிறுத்துமாறு கோரிய நிலையிலும் அவற்றினை கருத்தில் கொள்ளாமல் போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. போலீசார் குவிக்கப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருந்த நிலையில் தண்ணீர் தாக்குதல் மேற்கொள்ளும் வாகனங்கள் நிறுத்தப்பட்டிருந்ததுடன் கலகம் அடக்கும் போலீசாரும் நிறுத்தப்பட்டு மட்டக்களப்பு காந்தி பூங்கா முன்பாக அச்சநிலை ஏற்படுத்தப்பட்டிருந்தது. தமிழர் தாயகத்தினை அங்கீகரிக்கவும் இந்திய ராணுவத்தினை தமிழர் தாயகத்திலிருந்து வெளியேறுமாறு வலியுறுத்தியும் மட்டக்களப்பில் சாகும் வரை உண்ணாவிரத போராட்டம் இருந்து உயிர் நீத்த அன்னை பூபதி உண்ணாவிரதம் ஆரம்பித்த இன்றைய தினத்தில் தமிழர்களுக்கான நீதி கோரிய இந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. நாங்கள் கடந்த 70 ஆண்டுகளுக்கு மேலாக நமது சுய நிர்ணய உரிமைகளுக்காக போராடி வருகின்றோம். தமிழராகிய நாங்கள் இலங்கை தீவின் வடக்கு கிழக்கு ஒருங்கிணைந்த நிலப்பரப்பை தாயகமாக கொண்ட ஒரு தேசிய இனம். எங்கள் தலைவியை தீர்மானிக்கும் சகல உரிமையும் எமக்கு உள்ளது. எந்த புறப்புரிமையை தொடர்ச்சியாக மறுதளித்து உம்மை அடக்கி ஆள்வதற்கே ஸ்ரீலங்கா தேசம் வினைகின்றது. அத்துடன் ஸ்ரீலங்கா பேரினவாத அரசு தொடர்ந்தும் தமிழ் மக்கள் மீது நேரடியாகவும் கட்டமைக்கப்பட்ட இன அழிப்பு நடவடிக்கைகளையும் மேற்கொண்டு வருகின்றது. இவ்வின அழிப்பின் மிகப்பெரும் வெளிப்பாடாக முள்ளிவாய்க்கால் அழிவுடன் உச்சம் தொட்டது. இந்த அழிப்பின் போது இறுதி 6 மாதங்களில் மட்டும் 70,000 மேற்பட்ட எமது உறவுகள் கொல்லப்பட்டதை ஐநா செயலாளர் நாயகத்தின் ஊடாக மூலாய்வு குழுவின் 2012 கார்த்திகை மாத அறிக்கையில் தெரிவித்துள்ளார். கை குழந்தைகள் சிறுவர்கள் உட்பட ஆயிரக்கணக்கானவர்கள் பலிந்து காணாமல் ஆக்கப்பட்டனர். தமிழ் இனத்தின் மீதான படுகொலைகளும் காணாமல் ஆக்கப்படுத்தலும் அவைய இழப்புகள் இனத்தின் மீதான படுகொலைகளும் காணாத ஆக்கப்படுத்தலும் அவைய இழப்புகள் கொத்திழப்புகள் என்பன தொடர்ந்து வந்த நிலையில் இப்போது வடக்கு கிழக்கை இராணுவம் ஆக்கிரமிப்பினோடு ஸ்ரீலங்கா அரசாங்கம் தமிழ் மக்களின் கலாச்சார பண்பாட்டு அடையாளங்களை அளிப்பதுடன் வடக்கு கிழக்கு பூர்வீக குடிகளான தமிழர்களின் இனப்பெரம்பலில் மாற்றத்தை உருவாக்கி தமிழ் தேசியத்தை சிதைவடைவச் செய்து அவர்களது இருப்பை இல்லாமல் செய்வதற்காக பல வகைகளிலும் கட்டமைக்கப்பட்ட ஆக்கிரமிப்பு நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றது. இதன் அடிப்படையில் தொல்பொருள் திணைக்களம், வன ஜீவராசிகள் திணைக்களம், வன பாதுகாப்பு திணைக்களம், நிலவள திணைக்களம், பௌத்த சாசன அமைச்சு மற்றும் மகாபலி அபிவிருத்தி அதிகார சபை ஊடாக பௌத்த மயமாக திட்டமிட்ட சிங்கள குடியேற்றங்களை ஸ்ரீலங்கா அரசாங்கமானது முனைப்போடு நடைமுறைப்படுத்தி வருகிறது. சர்வதேச நீதி வேண்டி தொடர்ச்சியாக போராடி வரும் எமது இனம் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் ஐநா மனிதுரிமை பேரவையின் கூட்டத்தொடரை முன்னிறுத்தி பாதிக்கப்பட்ட இம்மினத்தின் கோரிக்கைகளான சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் ICC ஸ்ரீலங்காவை பாரப்படுத்தல் உட்பட 4 கோரிக்கைகளை முன்வைத்து
பதினைந்து ஒன்று 2021 கூட்டான கடிதம் ஒன்று சர்வதேசத்தின் கவனத்திற்கு அனுப்பி வைக்கப்பட்டது. அதன் தொடர்ச்சியாக சர்வதேச நீதிக்கும் எமது இருப்புக்குமான கோரிக்கைகளை முன்வைத்து நடாத்தப்பட்ட பொத்திவில் தொடக்கம் பொலிகண்டி வரை மக்கள் பேரழிச்சியின் ஊடாக முழு உலகிற்கும் இக்கோரிக்கைகள் புகைப்படுத்தப்பட்டது. ஆயின் எமது பொறுப்பு குரலுக்கான கோரிக்கைகளை புறந்தள்ளி பிரித்தானியா உட்பட மைய அணி நாடுகளினால் முன்மொழியப்பட்ட 46-1 பிரேரணையானது மொழி தமிழினத்துக்கு மேல் பெரும் ஏமாற்றத்தினை தந்துள்ளது. சர்வதேசம் கூட உண்மை தொடர்ந்து தமது நலனுக்கும் மட்டும் பாவிக்கும் துர்ப்பாக்கிய நிலையை ஆழமாக புரிந்து கொண்டு உமது நீதிக்கும் உரிமைக்கும் தொடர்ச்சியாக தாயகத்திலும் சர்வதேச அரங்கிலும் தமிழிலும் ஓரணியாக நின்று போராட வேண்டியுள்ளது. பிரித்தானியாவின் காலனித்துவத்தில் இருந்து விடுபட்ட நாள் முதல் தொடர்ச்சியாக உமது உரிமைக்காக போராடிய தமிழினம் இன்று நம் மீதான இனவழிப்பிற்கு சர்வதேச நீதி வேண்டியும் இனத்தின் இருப்பை தக்க வைப்பதற்காகவும் போராடிய வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுவிட்டது. ஆயின் எம் மீதான இனவழிப்பிற்கான பரிகார நீதியின் ஊடாகவே உமது இன விடுதலைக்கான வாசல் திறக்கப்படும் என்ற தெளிவான புரிதலுடனேயே உமது போராட்டங்கள் தொடர வேண்டும். தமிழினத்தின் நியாயமான விடுதலை போராட்டத்தினை கொடுங்கரம் கொண்டு பாரிய அழிப்பினூடாக நசுக்கிய ஸ்ரீலங்கா அரசானது தற்போது எமது ஜனநாயக முறை முறையிலான போராட்டங்களை கண்டு அச்சமடைந்துள்ளது. இதன் வெளிப்பாடாக எமது ஜனநாயக போராட்டங்களை எவ்வாறேனும் முடக்க வேண்டும் என்று தடை உத்தரவுகள், வாக்குமூல சேகரிப்புகள், பதிவுகள் எடுத்தல், புலனாய்வுத்துறை மற்றும் போலீஸ் மிரட்டல்கள், மன ரீதியான அழுத்தங்கள் மூலம் செயல்பாட்டாளர்களை மிரட்ட தொடங்கியுள்ளது. ஜனநாயக போராட்டங்களை கூட பயங்கரவாதமாக சித்தரிக்க முயல்கின்றது. இந்நிலையை முறியடிக்க மக்கள் மயப்படுத்தப்பட்ட ரீதியில் அனைத்து தமிழ் மக்களும் பெரும் திரளாக வீதியில் இறங்கி போராடுவதன் மூலமே எமது ஜனநாயக வெளிப்படுத்தலினும் உரிமையானது பாதுகாக்க முடியும். எமது போராட்டங்கள் கீழ்வரும் கோரிக்கைகளின் அடிப்படையிலேயே தொடரும். ஸ்ரீலங்காவை சர்வதேச குற்றவியல் நீதிமன்றத்தில் பாரப்படுத்துவதன் ஊடாக ஸ்ரீலங்கா அரசாங்கத்தினால் புரியப்பட்டுள்ள போர்க்குற்றங்கள், மனித நேயத்துக்கு எதிரான குற்றங்கள் மற்றும் தமிழினத்துக்கு எதிரான இனவழிப்பு என்பவற்றுக்கு சர்வதேச நீதி வேண்டும். தமிழினத்தின் மீதான இனவழிப்பு தொடராது இருப்பதற்கு தமிழ் பேசும் மக்களின் நியாயமான கோரிக்கைகளை மெரவழி தாயகம், சுயநிர்ண உண்மை, தமிழ் தேசியம் என்பன அங்கீகரிக்கப்பட வேண்டும். இக்கோரிக்கைகளுக்கு வெளி சேர்க்க அனைவரையும் அணிதிரளுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நன்றி. சர்வதேச விசாரணை வேண்டும் என்றதை கேட்பது நியாயமான ஒரு கோரிக்கை என்பதற்கு பல சான்றுகள் இருக்கின்றன. நாங்கள் உணவு தடுப்பு போராட்டம் நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எங்களை வந்து படம் எடுத்தார்கள், அச்சுறுத்தல் செய்தார்கள், வெளியேற சொன்னார்கள். போதாக்குறைக்கு நாங்கள் பாவித்த கொட்டகையை பிடுங்கிவிட்டு சென்றார்கள். இரவு நடிச்சாமும் 2:30 மணிக்கு அந்த இடத்துக்கு வந்து எமது கொட்டைகளை இந்த போலீசார் பிடுங்கி கொண்டு சென்றார்கள். அதேபோல் மறுநாள் பதாதைகளை பிடுங்கி கொண்டு சென்றார்கள். திரும்ப போலீசார் அங்கு இருந்த 50 பேருக்கு மேற்பட்ட போலீசார் வந்து அங்கு அச்சுறுத்தல் பண்ணி அங்கு உணவு தீர்ப்பு போராட்டத்தை நடத்தியவர்களை வெளியேறுமாறு கலைந்து செல்லுமாறு அச்சுறுத்தல் பண்ணினார்கள். அதேபோல் இன்று இந்த போராட்டம் நடந்து கொண்டு வரும்பொழுது வழிமறித்து அதுக்கு மேல் செல்லக்கூடாது என்று சொல்லி வழிமறித்து எம்மை படம் பிடித்து புகைப்படங்கள் எடுத்து சரியான ஒரு அச்சுறுத்தல் செய்து கொண்டு ஒரு மன அழுத்தத்தை பிரயோகித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அதையெல்லாம் தாண்டி இங்கு அதிகமாக காணாமலாக்கப்பட்ட எமது உறவுகள் வந்திருக்கிறார்கள். அவர்களுக்கு அந்த ஒவ்வொரு வழியும் வந்து அவர்களுக்கு தெரியும் எப்படியானது என்று சொல்லி. எனவே இவர்களுடைய எந்த ஒரு அச்சுறுத்தலும் வந்து இங்கு எடுபடாது என்பதனையும் தெரிவித்துக் கொண்டு